ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னார்கட்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா சுவாமி டெம்பிள். அங்கே வந்து மகாலட்சுமி ரெண்டுமே இருக்குது, சரிங்களா? அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோங்களே சண்முகம்மா சுவாமி டெம்பிள், அதுலேருந்து அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாங்கன்னா அது பின்புறத்தில் வந்து இந்த நரசிம்மா டெம்பிளும் இந்த மகாலட்சுமி டெம்பிளும் இருக்குது. அந்த மலை உச்சியில் அது கீழே வந்து மூணு சாமி இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நாகஜோதி, அந்த கல்லே இருக்குங்களா, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நவகிரகம். அந்த நவகிரகத்தெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கணபதி பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம மூணும் முடிச்சுட்டு இப்போ நம்ம மலைக்கு ஏற போகிறோம். அதில் ஸ்டெப் இருக்குது, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டெப்பில் ஏறங்களா. இதில் ஸ்டெப்பு வந்து ஏறக்குறைய ஒரு 200 ஸ்டெப் இருக்குது. நல்லா ஒழுங்காக நான் கவுண்ட் பண்ணல, ஒரு 200 ஸ்டெப்புக்கு மேலே இருக்குது. இது நல்லா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் வராது. நம்ம ஏன்னா பிடிச்சி சைடில் ரெண்டு சைடு பிடிச்சி நம்ம மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். சரிங்க, வாங்க பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா அந்த டாப் வியூவில் வந்து அந்த சண்முகம்மா டெம்பிள் பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது பிளேஸ் வந்து, இந்த வியூ பிளேஸ்லாம். இந்த ஸ்டெப்பில் அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்து பத்திரமாக ஏறணும். வயசானவங்க ஏறது கொஞ்சம் கஷ்டம்னா அவங்க சேஃபாக பத்திரமாக மேலே போகலாம், ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பில் வந்து ரெண்டாம் சைடை வந்து இரும்பு கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சி நம்ம மெதுவாக ஏறி போகலாம். அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. இது செங்குத்தாலாம் அது மாதிரிலாம் மழை இல்லை, வளைஞ்சு வளைஞ்சு தான் போயிட்டுருக்கு. இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வயசானவங்க கூட ஏறி போகலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை, பத்திரமாக ஏறி போங்க. இது வந்து நம்ம டாப்லேருந்து வித் பார்த்தோன்னா நல்ல வியூஸ்லாம் இருக்குது, அந்த வானத்தெல்லாம் பார்க்குற மாதிரி. இது வந்து நம்ம மார்னிங் ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா நல்லாயிருக்கு. இதோட சன்லைட் சன்செட் எல்லாமே நல்லாயிருக்கும். மேலே மலை உச்சியில் போயிட்டுங்கன்னா இந்த டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த சண்முகம்மா சுவாமி டெம்பிள் வந்து தெரியுது பாருங்கள். அங்கேருந்து பார்த்தா அந்த வில்லேஜ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வில்லேஜ் எப்பயும் பசுமையாக இருக்குது, தண்ணிலாம் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துடுறோம். இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். இப்போ வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதனால் நம்ம பார்க்கும்போது ரைட் சைடில் ஒன்று ஒரு கல்லாலே அதை வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் அதை சொல்லியிருக்கில்ல, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இந்த மலைக்கு மேலே. அது அதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு, இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ இருக்குது நம்ம பார்க்குறது வந்து புது கோயில், ஆல்ரெடி இருந்தது பழைய கோயில் தான். இது அந்த காலத்து அரசர்கள்லாம் கட்டியிருக்காங்க, சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்லேயும் நம்ம ஏறி போயிட்டுன்னா உள்ளே கருவை உள்ளே அந்த மண்டபம்லாம் இருக்குது. மண்டபத்தில் வந்து நம்ம உட்காரலாம், உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மொபைலு ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே நாட் அலோடு, சரிங்களா? அதனால் எடுக்க முடியல, அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே கருவறையை வந்து ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம். அதுதான் இது மாதிரி தான் இருக்கும் அந்த சாமி, நரசிம்ம சாமியும் மகாலட்சுமி சாமியும் அதே மாதிரி தான் இருக்க சேவா, ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் வேண்டிக்காங்க. நீங்கள் இந்த கருவறைக்குள்ள வந்து பாருங்கள், நல்லா பூஜை பண்ணுவாங்க. நீ திங்ஸ்லாம் நம்ம கீழே வாங்கிட்டு வந்துடலாம், பூ தேங்காய் இது எல்லாமே, சரிங்களா? இந்த கருவறையில் வந்து ஃபோட்டோ வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் தெரியாமல் எடுத்துருக்கேன். அதை பாருங்கள், உள்ளே வந்து சாமி கும்பிட்டு பூஜை சிறப்பு பூஜைலாம் பண்ணுவாங்க. நம்ம அமௌண்ட்லாம் கொடுத்து டோக்கன்லாம் வாங்கினா சிறப்பு பூஜை நீங்கள் தனியாக பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்ம கீழே உட்காந்து
தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு இந்த கோயிலை சுற்றிட்டு ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு அவர் ரிட்டர்ன் வந்து நம்ம வெளியே போகலாம். வெளியே போய்ட்டுனா நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, அந்த வியூஸ் மலை உச்சியில் வந்து நம்ம வியூஸ் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1.5 கிலோமீட்டராக கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னா நம்ம கொஞ்சம் தூரம் தானதுன்னா ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அங்கே, அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க யாருனா சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி உள்ளே விழுந்துருவாங்கன்ட்டு. அதுக்கு மேலே நம்ம பாறை மேலே நடந்து போயிட்டே இருந்தோம்னா ஒரு 4 செவரு மாதிரி இருக்குது, 4 கல், அது நடுவில் வந்து ஒரு பெரிய கல் இருக்குது, அதில் வந்து சிவனோட சிலை வந்து அப்படியே உறைஞ்சிருக்காங்க, சிவனோட லிங்கம் சிவலிங்கத்தை வந்து உறைஞ்சிருக்காங்க. அது பாருங்கள், இது வந்து அது அந்த காலத்தில் உறைஞ்சிரு, இது இது நல்லா இருக்குது. இதை ஒரு கிரேனைட் கல்லால் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க சிவன் சிவலிங்கத்தை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தோன்னா எல்லாமே தெரியுது, இந்த வில்லேஜ் ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரலான எல்லாமே இந்த இங்கேருந்து பார்க்கலாம். இந்த மலை உச்சியில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், நல்ல வியூஸ் இருக்குது. இது மார்னிங் ஈவினிங்கில் வந்து அந்த சன்லைட் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த வியூஸ் வந்து. இது வந்து இந்த கோயில் வந்து டைம் தான், மார்னிங் ஈவினிங் தான் திறப்பாங்க, ஆஃப்டர்நூனில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கிற பன்னார்கிட்டா நேஷ்னல் பார்க்கு பக்கத்தில், அங்கே ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குது, 3 டெம்பிள் இருக்குது, 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த டெம்பிள். அங்கே விஷ்ணு டெம்பிள் இருக்குது, இங்கேயும் நரசிம்ம டெம்பிள், ஏன்னா விஷ்ணு நரசிம்மம் எல்லாமே ஒன்று தான், அந்த அவதாரம் தானே. இங்கே எல்லாமே டெம்பிளாக இருக்குது, சிவன் டெம்பிளும் இங்கே இருக்குது சரிங்களா. வந்து பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்புறோம். இந்த ஸ்டெப்பிலே பார்த்து மெதுவாக போகணும், ஒவ்வொரு டைம் வலிக்கிறோம், கீழே விழுந்தால் மண்டலாக உடஞ்சிருமா சரிங்களா. அது மாதிரி நீங்கள் பார்த்து மெதுவாக பொறுமையாக போங்க, ஒரு அர்ஜென்ட் இல்லை, சேஃபாக நீங்கள் வயசானவங்களாம் சேஃபாக கூப்பிட்டு போங்க. இது 2 சைடு பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இறங்கி போகலாம். இது போகும்போது இந்த டாப்லேருந்து பார்க்குறீங்களா இந்த சாமிலாம் இருக்குது, இந்த ஊர்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு நல்லபடியாக நம்ம கிளம்புறோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா பன்னார்கிட்ட நேஷ்னல் பார்க்கு வந்து அந்த ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே வந்து ஆட்டோ அது மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும், எல்லாம் நடந்து கூட வரலாம் 2 கிலோமீட்டர் சரிங்களா. இங்கே வந்தோன்னா ஒரு 3 கோயில் இருக்குது, இதை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். இந்த அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டைமிங்காக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிமாண்டிக் விஜய் விலாகு, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.